தமிழ் பல்கலைக்கழகத்தில் 28/4/2017 அன்று நடைபெற்ற சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் ஆற்றிய உரை. அப்படிப்பட்ட இந்த சித்திரை திருநாளில் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களிடையே பொதிந்திருக்கின்ற கலை பண்பாட்டு உணர்வுகள் திறன்கள் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கின்ற வகையிலே பரிசுகளையும் வழங்குகின்ற ஒரு உன்னதமான விழா இந்த விழா. இது மாணவர்களை சார்ந்த விழா. ஏனென்றால் கல்லூரியில் இருந்தால் அது ஆண்டு விழா என்று நடத்தி இந்த போட்டிகளை எல்லாம் நடத்தி ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நிகழ்த்துவார்கள். ஆனால் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற இந்த விழா தமிழ் உணர்வு பூர்வமான ஒரு விழா. ஏனென்றால் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் தமிழோடு வாழ்பவர்கள், தமிழையே மூச்சாக கொண்டு வளம் வருகின்ற ஒரு சிறப்புக்குரியவர்கள். ஆகவே அவர்கள் நடத்துகின்ற விழாவாக அவர்கள் பங்கேற்ற போட்டிகளுக்கு பரிசுகளை வழங்குகின்ற விழாவாகவும் இது நடைபெறுகிறது. மற்றொரு நிலையிலே நான் முதலில் குறிப்பிட்டது போல் இரண்டு கட்டணங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற ஒரு அருமையான நிகழ்வு. இந்த பல்கலைக்கழகத்தை உலகத்திலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு என்று அமைக்கப்படுகின்ற பல்கலைக்கழகத்தை மன்னூர் புரட்சி தலைவர் அவர்கள் தொடங்குகின்ற பொழுது அவர் கண்ட கனவு பல்கலைக்கழகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற 5 புலங்களுக்கும் தமிழ்நாடு என்கின்ற வடிவத்திலே அமைந்த கட்டடங்கள் இன்னிலிருந்து பார்க்கின்ற பொழுது அமைய வேண்டும் என்று அவருடைய பெரும் கனவு இன்று நிறைவேறியிருக்கிறது. அதுதான் மிகவும் மகிழ்ச்சியான. இன்று நீங்கள் கூகுள் மேப்பில் சென்று பார்த்தாலும் தமிழ்நாடு என்று பார்த்தாலும் இந்த கட்டணங்கள் வரும். இன்னொன்று கூட வந்து நீங்கள் போய் பார்த்தால் தமிழ்நாடு ட்ரெண்டிங் அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டி தான் உச்சத்தில் இருக்கிறது. 7 பாயிண்ட் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் இந்த கட்டட அமைப்பிட்டார். பலரும் வியந்து போகிறார்கள், இப்படி ஒரு கட்டட அமைப்பா என்றெல்லாம் வியந்து போகிறார்கள். 33 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இங்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது என்பது அதிலும் நமது பொறியாளர் அவர்கள் நேற்றும் சொன்னார், இன்று கூட சொன்னார், இந்த தமிழ்நாடுங்கிறதுல ஈழ் கட்டணம் மட்டும்தான் மொழிப்பல கட்டணமாக தொடக்கத்திலே தொடங்கப்பட்டது, மற்ற 4 கட்டணங்களும் நீங்கள் துணைவேந்தராக இருக்கின்ற பொழுதுதான் பயன்பாட்டுக்கு வருகிறது, இது ஒரு சிறப்பு என்று சொன்னார். அந்த கட்டடங்களில் தான் உங்கள் பெயர் இருக்கப் போகிறது என்று சொன்னார். நான் கூட சொன்னேன், இந்த பல்கலைக்கழகத்தில் 1989 தொடர்ந்து பணியாற்றியதன் ஒரு விளைவு மற்ற துணைவேந்தர்கள்லாம் 3 ஆண்டுகளில் போய்விடுவார்கள். நான் 89 இருந்த காரணத்தால் கட்டடங்களை பேர் வச்சுட்டாங்க போல இருக்கு, எனக்கு பேர் இருக்கும் வண்ணம் இந்த கல்வெட்டுகள். அதை நான் ஒரு பெருமையாக நான் பெற்ற பேராக கருதுகிறேன். இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஏதாவது நான் உழைத்திருந்தால் அந்த உழைப்பிற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு அங்கீகாரமாக இதை நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்றோம் என்கின்ற பொழுது, அதுவும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகின்றோம் என்கின்ற பொழுது நாம் எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும், மாணவர் நலன், பணியாளர் நலன், ஆசிரியர் நலன், இதோடு மொழி நலன், மொழியை பண்பாட்டை கட்டிக்காக்கின்ற பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருப்பதால் இது நிகழ்ந்திருக்கிறது என்று கருதி அதற்கு காரணமாக அமைந்த எல்லாம் இறைவனையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற 2 கல்லூரி மருத்துவர்கள் முதல்வர்கள் சில பேர் கூட வியப்பாக இருக்கும், சித்திரை பெருவிழாக 2 மருத்துவ கல்லூரியின் முதல்வர்கள் வந்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் அடிப்படையில் மருத்துவர்கள், உடல் நலன் காக்கின்ற மருத்துவர்கள். இது புறத்தோட்டம், அகத்திலே சென்று பார்த்தால் மொழிக்கான மருத்துவர்கள், தமிழ் மொழியின் மீது கொண்ட காதலால் 2 பேருமே கவிஞர்கள். பல பேருக்கு நம்ம டாக்டர் வந்து ஒரு மருத்துவராக பார்க்கின்ற ஒரு நிலைதான், அவங்கள்ட்ட வேற என்ன திறமை இருக்கலாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். நமக்கு தேவை நம்ம உடல்நிலை சரி செய்கிறாரா, அவ்வளவுதான்.
அதோட சரியாகவில்லை. அதற்கு பிறகு அவருக்கு இருக்கிற குடும்பம், அவருக்கு இருக்கின்ற தனி திறன்கள், இதை பற்றி எல்லாம் நமக்கு சிந்தனைக்கு வருவதில்லை. ஆனால் பல மருத்துவர்கள் தமிழ் மீது கொண்ட காதலால் கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக, படைப்பாளர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில், தஞ்சையிலே இந்த இருவரும் கல்லூரி முதல்வராக இருந்து கொண்டு தமிழை நேசிப்பவர்களாக, எப்பொழுது தமிழை வாசிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகவும் மகிழ்ச்சியான ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ் மீது கொண்ட ஈடுபாடு என்பதால் அவர்கள் கல்லூரியிலே முதல்வராக இருக்கின்ற பொழுது நடத்துகின்ற நிகழ்வுக்கெல்லாம் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு நிலை. இதை நான் நேரடியாக திருவாரூர் மருத்துவக் கல்லூரியிலே பார்த்தேன். அவர்கள் நடத்திய முத்தமிழ் விழாவிற்கு தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ற முறையிலே நமது எனது நெடுநாளைய நண்பர், 25-30 ஆண்டுகளான நண்பர் மருத்துவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அழைத்தார்கள். அப்பொழுதுதான் அங்கு போய் பார்த்த பொழுது தெரிகிறது, இந்த மருத்துவ மாணவிகள், மாணவிகள்லாம் கோலம் போடுவாங்க, கோலம் போடுறதெல்லாம் குறைஞ்ச போது பல பேருக்கு தெரியாது, கோலம் போடவே தெரியாத நிலையெல்லாம் ஆகிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு போய் பார்க்கின்ற பொழுது அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கோலம் போடுறதை விட்டு கோலத்தால் தமிழ் பண்பாட்டை வரைந்து காட்டியிருக்கிறார். பண்பாட்டு நிகழ்வுகளை எல்லாம், பழந்தமிழர்களுடைய பண்பாட்டு மரபுகளை எல்லாம் அதை கோலமாக தீட்டி அழகுபடுத்தியிருந்தார்கள். அப்பொழுது அந்த மருத்துவக் கல்லூரி விழாவை பார்க்கின்ற பொழுது மருத்துவர்கள் எல்லாம், ஆண் மாணவர்கள் எல்லாம் வேஷ்டி சட்டை அணிந்து வந்திருந்தார்கள். ஒரு தமிழ் விழா என்று மாணவிகள் எல்லாம் அழகாக சேலை உடுத்தி வந்திருந்தார்கள். அங்கே போது கூட நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் நாணமாக இருக்கிறது, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்லாம் வேஷ்டி சட்டையோடு வந்திருக்கிறார்கள், தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு கோட்டு போட்டுட்டு வந்திருக்கிறது, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டது. அப்படி அந்த மாணவர்கள் எல்லாம் தமிழ் உணர்வோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் முதல்வர், அந்த கல்லூரிய மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் ஊட்டுகின்ற தமிழ் ஆர்வம் அப்படியெல்லாம் வெளிப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர், தஞ்சையிலே அவரை கவிஞராக தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அதுவும் குறிப்பாக கண்ணதாசன் கவிதை எது கேட்டாலும் உடனே அப்படியே சொல்வார். கண்ணதாசன் பாடல்களை பற்றி கவிதை பட்டிமன்றமே நடத்திய ஒரு சிறந்த நடுவர். கண்ணதாசனுடைய பிறந்த ஊரின் அருகாமையிலோ பிறந்தவர். அப்படி கவிதை என்றால் மருத்துவர்கள் அனைவரும் அறிந்த ஒரு சிறந்த கவிஞர் நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அதே போல் நம்ம தஞ்சை மருத்துவரை பற்றி எனக்கு அவர் இன்னைக்கு தான் பார்க்கலாம், அவருடைய நண்பர். அவர் என்ன பார்க்கணும்னு சொன்ன போது நான் ஊரில் இல்லை, இருந்தாலும் அவரை விழாவுக்கு அழைக்காமல் என்று கேட்டபோது அழைக்க நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் அழைத்ததில் அவரை கேட்காமலேயே இந்த தமிழ் உரிமையோடு கொண்டு கொடுத்தோம். நேற்று தான் தொலைபேசியிலே பார்த்த முடியல, இன்னைக்கு காலையில் தான் சொல்ல பேசுகிறோம். நன்றியால் நான் வந்து விடுகிறேன் என்றார். அது பேசும்போதே ஓ தமிழுடைய ஒரு மருத்துவராக இருக்காரு, எனக்கு அதை பற்றி பின்புறம் எதுவும் தெரியாது, சென்னையிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். இப்பொழுது தான் பேசுகின்ற போது தான் தெரிந்து அவரும் மிகப்பெரிய கவிஞராக இருந்தார். அவர் மட்டுமல்ல, அவங்க அப்பாவும் அருமையான ஒரு கவிஞராக இருந்து அவர்கள் அப்பா எழுதிய ஒரு கவிதையை கூட காட்டினார்கள். ஒரு பாணி பொங்கல் வாழ்த்து பா பாடல் நெய் நெய் பொங்கல் பா நெய் பொங்கல் ஒரு பாணி பொங்கல் வாழ்த்து என்று பிரித்து அவர்கள் அப்பா எழுதிய கவிதையை காட்டினார்கள். அதே போல் அவர்கள் தமிழுக்காக அந்த தமிழ் கவிதையை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு சிலவற்றை எல்லாம் என்னிடம் சொன்னார்கள். அப்படி பொருத்தமானவரை இயல்பாகவே நாம் அழைத்திருக்கிறோம் என்று நான் மகிழ்ச்சியடைந்தேன். இப்படி சித்திரை விழாவுக்கு அவர்களுடைய பதவி, அதை எடுத்து அவர்களுடைய திறன், அவர்களுடைய ஈடுபாடு, அதனுடையாக நாம் அழைத்திருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நமது அன்புக்குரிய ஐயா நடராஜன் அவர்கள், முனைவர் பேராசிரியர், அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகம் அரண்மனை வளாகத்தில் தொடங்கிய காலத்திலிருந்து பல்கலைக்கழகத்திலே பல துணைவேந்தர்களோடு தொடர்பு கொண்டு பல முறை
அவர் ஆங்கில பேராசிரியர், இந்து நாடுகளில் பணியாற்றியவர், அதெல்லாம் அமெரிக்க தூதரகத்தில் அரசியல் ஆலோசகராக பணியாற்றியவர். நீங்கள் அமெரிக்க தூதரகத்தில் போய் விசாரிக்கிறதுலாம் எவ்வளவு பிரச்சனை, அங்கே போய் ஐயாவாக வருத்தப்படக்கூடாது, அங்கே பணியாற்றியவர்கள். நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நமது நாட்டில் வந்து ஒரு தூதரகத்தை அமைச்சு நம்ம நாட்டு மக்களை ரோட்டில் நிற்க வைக்கிறாங்களே. அமெரிக்க தூதரகத்தை தவிர எங்கேயுமே கிடையாது. மவுண்ட் ரோட்டில் காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் வரிசையில் நின்று விசாரிக்கின்ற கொடுமை இங்கே தான் பார்க்கின்றாங்க. எனக்கு கூட அந்த தூதரகத்தில் அந்த அனுபவம், என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தையே தடை செய்தவர்கள் அவர்கள். அதுவும் வந்து ஒரு டிரான்சிட் விசா, அது போகிறதுக்கு எனக்கு 11 மணிக்கு விமானம், காலையில் 11 மணிக்கு என்னை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. நீங்கள் நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்கள் இளைஞராக இருக்கிறீர்கள், படித்து அங்கேயே வேலைக்கு போய் தங்கிட போறீங்க, அதனால உங்களுக்கு விசா கிடையாது. அவர் சொன்னது, நீங்கள் படித்திருக்கிறீர்கள், பேராசிரியர் பணியாற்றிருக்கிறீர்கள், நீங்கள் அயல்நாட்டில் ஆசிரியர் பணிக்காக செல்கிறீர்கள், இதை வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசாக்க போறீங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு தூதரகத்தில் ஆலோசகராக உள்ளே சென்று ஆலோசகராக பணியாற்றி இருக்கிறார்கள். அவருடைய தனி சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும். பல நூல்களையெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள்லாம் தெரியும், கலை பண்பாட்டு நிகழ்வுகளையெல்லாம் நல்லி அங்குக்குரிய மதிப்புக்குரிய நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் எப்படி ஆர்வம் கொடுத்து பங்கேற்கிறார்களோ அவருடைய நெருங்கிய நண்பர். அதனால் அந்த நிலையிலும் அவர்கள் கலை பண்பாட்டு தொடர்பான நிகழ்வுகளையெல்லாம் பங்கேற்று தமிழுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களும் பங்கேற்பதும் ஒரு தனி சிறப்பு. அடுத்து அம்மையார் அவர்கள் மொரிஷியஸ் நாட்டிலே தமிழ் பண்பாட்டு மையத்தை அமைத்து அங்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கெல்லாம் இசையும் நாட்டியத்தையும் சொல்லியிருக்கின்ற ஒரு பெருமைக்குரியவர். அந்த அமைப்பு என்பதே அந்த மொரிஷியஸ் நாட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அவர்கள் அந்த அமைப்பின் மூலமாக மாணவர்களுக்கெல்லாம் இசை நாட்டிய பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ் பல்கலைக்கழகத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலே அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள்.